ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ் பேக். ஆல்ரெடி பார்த்தா தெரியுமே, மூஞ்சில் என்னத்தையும் ராவி வச்சுருக்கேன்ட்டு. இப்போ தேங்காய் பற்றி அரைச்சிட்டு ஆகணும் மாதிரி இருக்கு இல்லையோ? தேங்காய் பற்றி தேங்காய் அரைச்சி போட்ட மாதிரி இருக்கு. இது டேஸ்ட் கூட தேங்காய் மாதிரி தான் இருக்கும். அப்படியா? டேஸ்டியாக இருக்கும். இனிக்கு இனிப்பா ஆட் சுகர் ஆட் பண்ணிக்கேன். அப்படியா? சும்மா சொன்னேன், வேற ஒரு பொருள் ஆட் பண்ணிக்கேன். என்னது? ஏன் மண்டே பாருங்க முத, தலைக்கு ஒன்று நாங்க வந்து தலைக்கு ஒன்று அப்ளை பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி நம்ம அடிக்கடி சொன்னது தானே, சாம்பார். என்ன சின்ன வெங்காயமா? ஆமா, சின்ன வெங்காயமோ கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி அரைச்சி ராவியாச்சு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ங்கறதால அத இது பண்ணல. இப்ப இது என்ன, இந்த தேங்காய் பத்துக்கு விடை என்ன? இதுக்கு விடை வந்து தேங்காய் அரைச்சி ராவி வச்சிருக்கா. இந்த இது வந்து நான் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுதான். அப்படியா? ஆமா. எந்த வருஷம் கிடைச்சது ரிசல்ட்? அது வந்து நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி. நான் வந்து எதுமே வந்து ட்ரை பண்ணாம அப்படியே யூடியூப்ல பார்த்து அப்படியே சொல்றதுல எனக்கு இன்ட்ரஸ்ட் கிடையாது. ஓஹோ, அது மிகப்பெரிய தவறு. அது நம்ம நமக்கு வொர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நம்ம சொல்லணும் அடுத்த வீலுக்கு. சரி, என்ன ஆச்சு இதுல? இது வந்து நல்லா ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், இருட்டா பிரைட்டா தெரியும், வளவளன்னு இருக்கும். கல்யாணம் செய்ய விரும்புவர்கள் உள்ள போய் பார்த்தா இது இருந்துச்சு. தேங்காய் இன்மே போனும்போது நல்லா சாஃப்டா அழகா இருந்துச்சு. இதுல என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை, வந்ததுல இருந்து சலம்பிட்டே தான் இருக்கா. இதுக்கு என்ன என்னலாம் நான் போட்டிருக்கேன்னா, பாதாமும் அதுக்கப்புறம் இந்த தேன். பாதாமும் தேனும் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மில்க்னா இந்த ரா மில்க்னு சொல்லுவாங்கல்ல, காய்க்கிறதுக்கு முன்னாடி அந்த மில்க் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல முடிஞ்சிச்சு, அதனால நான் வந்து தேனும் பாதாமும் போட்டிருக்கேன். பாதாம் வந்து நிறைய இருந்தா தானே நல்லா பட்டு போல மை மாதிரி ஊற வச்சிருந்து. ஊற வச்சிருந்தியோ? நான் ஒரு நாலஞ்சு எடுத்துட்டேன். அதனாலதான் ஒழுங்கா அரைப்படல, நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி வேஸ்டா போவாது நம்ம ஃப்ரிட்ஜ். சரி, அப்புறம் அப்புறம் சரி, இப்போ நம்ம உனக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டா. இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். இனிமே இதை தான் ஒரு வாரத்துக்கு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியா? அம்மா, எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா அது அதுல உள்ள அழுக்கு கூட சேர்ந்து இது வேஸ்ட், போட்டே வேஸ்ட். இது தேங்காய் மாதிரி திரு 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 திருன்னு. அதான் சொன்னேன், தேங்காய் பத்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து நல்லா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி மாவு மாதிரி பண்ணுங்க. இவன் திங்கலன்னா இது வந்து நல்லா அழகா இருந்திருக்கும். தின்னு விட்டான் பாதி. இன்னும் நாலு நாலு அஞ்சு போல தின்றுப்பேன், மொத்தமே பத்தம் போட்டியோ. போட்டு போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. அப்பதான் அதுல ரிசல்ட் இருக்கும்ல. ஃபேஸ் பேக் எது போட்டனாலும் அப்படி தான பண்ணனும். ஆமா. இந்த சைடு எப்படி மசாஜ் பண்ணனும்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? என்ன ஆன்டி அங்கிள்ங்க அப்படி இருக்கு. முன்னாடி இப்படி பண்ணனுமா? இப்படி பண்ணு. இப்படி. தரவளைய தெரிஞ்சிருக்க? அம்மா அன்னைக்கு சொன்னல பண்ணிட்டேன். இது அப்ப இது ஆன்டியா அங்கிளா? ஆன்டியா? இது ஆன்டியா? சரி. ஆண்டனி வேற கிண்டல் பண்ணவனே ஆன்டின்னதுக்கு. இப்போ அப்படி ஏதாச்சும் பேசிக்கிட்டே இரு, மூக்குல போடாதா. எனக்கு வாய்க்குள்ள போட்டா கொஞ்சம் திங்கியாச்சு, மூக்குல கொண்டு போட்டினா. அப்புறம் இபி பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நல்ல ஒரு முடியலையாது வெறித்தனமா எனக்கு டென்ஷன் ஆகுது. அதை நினைச்சாலே ரொம்ப ஒரு டென்ஷனா இருக்கு.
ஆமா நாங்கள் நம்ம ஆன்லைன்ல தானே எப்பயும் கெட்டுவோம், இந்த டைம் அதிகமாக வந்ததுனால நீ கேட்க போயிருந்தேன். அதுல போன கொரோனாவோடய வந்துருந்துச்சு, நம்ம சரி என்ன எனதுக்கோ சொல்லிட்டு அதால விட்டுட்டோம். போன டைம் நிறைய பேர் எவ்வளோ பேர் இதில் ஃபீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா கமெண்ட்ல பார்த்தியா? சில பேருக்கு 10,000 வந்திருக்கு. ஆமா அப்போ அது இன்னைக்கு நான் கெட்ட போகும்போது அவங்க ஒரு லேடி வந்து 1,800 வந்திருக்கு போல, அவங்களுக்கு நார்மலாக 180-200 அந்த மாதிரி வரும் போல, அவங்க அந்த 1,800 அவங்க வயத்தால வயலை அடிச்சுட்டு அங்கேருந்து புலம்புறாங்க. அப்புறம் அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க போல, அவங்களுக்கு அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க இது பண்ணோடனே தான் எனக்கு வெறித்தனமாக கோவம் வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் போய் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக கேட்டேன். நாங்க ஊர்ல இல்ல, இப்ப நாங்க 1.5 மாசம் ஊர்ல இல்ல. அப்ப ஊர்ல இல்லாத வீட்டுல ஊர்ல இல்லாத வீட்டுல ஒருவேளை நீங்க எதுவும் ஈபில இருந்து வந்து யாரும் வாடகை கிடைக்க விட்டு, நாங்க இல்லாத டைம்ல எதுவும் சாவிக்கு 2 சாவி வச்சிருக்கீங்களா வாடகை கிடைக்க விட்டுருக்கீங்களான்னு. ஆமா அப்புறம் யாரோ கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ரீடிங் எடுக்க வரப்ப உங்களுக்கு கரண்ட் பில்ல கரண்ட் பில் இல்லன்னு சொல்லிருந்தாங்களா, ஆனா கரண்ட் பில் கேட்டலன்னு ஃபீஸ். ஆமா அத ஃபைன் இல்ல கொல்ல அடிக்கணும். இதுக்கு மாசம் மாசம் அவங்க கரெக்டா பில்ல போட்டே இருக்கலாம். அது எதுக்கு ஈபி, இந்த 1 மாசம் ஈபிக்காக உங்களுக்கு என்னது என்னமோ தள்ளுபடி பண்ற மாதிரி உங்களுக்கு இது பண்றன்ற மாதிரி மொத்தமா போட்டு தலையில ஏத்தி வச்சிடுறாங்கல்ல, அதுக்கு அந்தந்த மாசம் கட்டிட்டாலே கரெக்டா இருக்கும். சரி நம்ம ஃபேஸ் பேக்க பத்தி பேசுவோம். பின்னாடி வந்து மசாஜ் பண்ணிட்டா இங்க இருந்து என்ன திரும்பிட்டா நல்லா கண்ணை மூடுவே தூங்கிடுவே, கொஞ்ச நேரம் தான் மசாஜ் பண்ணுவேன். பேசாம ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிடலாமோ? தேவையில்லை. ஏன் ஒரு என்ன ரொம்ப பெருமையா பேசுனீங்க, இவங்களதான் ரொம்ப அடிச்சுன்னு பிராங்க்னா பிராங்க் கண்டுபிடிச்சி விடுவோம் நாங்க. இப்ப என்ன அவ பிராங்க் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவேன், அவளை நான் பிராங்க் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவேன். அதனால எங்களுக்கு பிராங்க்கும் ஒத்து வராதுல, ஆனா பண்ண வெறித்தனமா இருக்கும். திட்டு விடுறீல்ல, எங்க அம்மா ஒரு நாள் பிராங்க் பண்ணி ஏச்சி வாங்கலான்ட்டு இருக்கேன். நான் என்னதான் ஆமா திடீர்னு கெட்ட வார்த்தை போட்டு ஏசிப்பிட்டா கெட்ட வார்த்தை போட்டுலாம் ஏச மாட்டாவ, என்ன சொல்றது ரொம்ப ஏதாவது பிராங்க் எந்த மாதிரினா இப்போ அனிஷாவை ஏதாவது டார்ச்சர் பண்ற மாதிரியோ, அனிஷாட்டை ஏதாவது வம்பு பண்ற மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பிராங்க் பண்ணி நான் ட்ரை பண்ணேன் இதுக்கு முன்னாடி. ஒரு சொதப்பல் அனிஷா வந்து அவங்க அம்மா வரக்குள்ள அனிஷாவை ஏதாவது வம்பு பண்ணி சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் அது எதுக்கு சொதப்பல் ஆச்சு, கரண்ட் போயிட்டோ முடிஞ்சோ ஆட கிருக்கி முதல்ல சொல்ல வேண்டியது தானே, ஐயோ கிருக்கினாலும் ஏசி விட போறீங்க. இதெல்லாம் வந்து நாங்க செல்லமா அக்கிருக்கி லூசு. ஆமா அது கெட்ட வார்த்தை கிடையாது, கோச பயலைன்னு ஆண்டனி ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி. ஆமா அந்த மாதிரி தான், கெட்ட வார்த்தை கிடையாது அது. கெட்ட வார்த்தை வந்து மேக்ஸிமம் நான் வந்து என்ன சொல்றது சின்ன வயசுல இருந்தே கெட்ட வார்த்தைன்னா என்னன்னே தெரியாது. இப்ப நடுவில் கொஞ்சம் ரெண்டு சின்ன கெட்ட வார்த்தைகளை போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா எனக்கு அது செட் ஆகல. காமெடி ஆயிரும், காமெடி
சிரிச்சு போடுறாங்க நம்ம கிட்ட வார்த்தை போட்டா. கிட்ட வார்த்தைனா பெரிய பெரிய லெவல் கிட்ட வார்த்தைலாம் போட தெரியாது. இந்த மயிருங்கிறதே ஒரு காலத்தில் நான் ரொம்ப பெரிய பெரிய கிட்ட வார்த்தைன்னு நினச்சிட்டு அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணவே மாட்டேன், வாயில அடிப்பேன். ஆனால் இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி ஒருவேளை ஏதாவது பிற்காலத்தில் ஒரு சின்ன சின்ன கெட்ட வார்த்தைகள் நம்ம பழகி வச்சுட்டோன்னா யூஸ் ஆகுமேன்னு சொல்லி. பிற்காலத்தில் வாண்ட சண்டை போட இல்லை, வேறு ஏதாவது ஃபைட் வந்துச்சுன்னா அது யூஸ் ஆகுமேன்னு சொல்லி நான் லைட்டாக ட்ரை பண்ணேன், சுத்தமும் முடியல, வரைய மாட்டேங்கு, வரைய மாட்டேங்குன்னா சரி எனக்கே சரி போகிறது கெட்ட வார்த்தை போட்டால். நாங்கள் காரில் போகும்போது அனிஷா நானும் காரில் எங்கேயா ஊர்களுக்கு போகும்போது ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்பேன், யாராவது எனக்கு பிடிக்காதவங்களை கெட்ட வார்த்தை போட்டு யாசி பார்ப்பேன், ஆனால் உனக்கு செட் ஆகலன்றவா. ஆமாம், அது ப்ரொனவுன்ஸ்னால் கரெக்டாக வரணும்ல, எங்கூர் ஸ்லாங்கில் யாசி பார்ப்பேன் ஆனால் வேலைக்கு அவ்வளோ. சரி ரைட்டு, இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இதே மாதிரி நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லி அனுசா சொல்கிறா, அதனால் நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், பார்ப்போமே எப்படி தான் இருக்குன்ட்டு. அனிஷா காலேஜுக்கு வேற போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன், திருவண்ணாமலை அருணை இன்ஜினியரிங் காலேஜுக்கு எப்போ என்ன அதுன்னு சொல்லி தெரியல. ஏதோ அது என்ன ஸ்காலர்ஷிப்பா? ஆ, டெபாசிட் அமௌண்ட் ஏதோ கொடுக்குறாங்களாம், அதனால அனிஷா எனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு இருக்கா அந்த பைசால, அதனால எப்போவும் தெரில, இன்னும் பிளானிங் இல்லை. பாபம், இங்கேருந்து நம்ம அங்கே போய் திருவண்ணாமலைக்கு போய் அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து நமக்கு டெபாசிட்டே இல்லாமல் போகிறோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம முகத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு வந்து காமிப்போம். பளிச்சுன்னு வந்து காமிக்க போகிறாங்க, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்காதீங்க, ஒரே நாளில் பிரைட்டாக ஒரே நாளில் ஒப்பமாகவும் ஊரை விட்டு ஓடி போவோம், ஓவர் நைட்டில் ஒப்பமாக முடியாது, ஆல்ரெடி ஊரில் அப்போ விஜய் மல்லையாவும் ஆல்ரெடி நாங்கள் ஊரில் லோன் தருவாங்களா அப்போது ஆல்ரெடி சொல்லு சொல்லு இருக்கு. அம்மா தேங்காய் மாதிரி இருக்கு, குடிச்சிட்டா. ஆ, தேங்காய் தேங்காய் மாதிரி இருக்கு பாத்தியா, திருச்சி. ஆமா, ஊருக்கு தேங்காய் மாதிரி இருக்கு, ஆனா சுத்தி சுத்தி ஒண்ணு ஒரு சொட்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ணிர கூடாது, இங்கலாம் இருக்கு, தண்ணி ஊத்தி குடிச்சிரணும் மடக் மடக்குன்னு, என்ன சொல்றது. ஆமா, வேஸ்ட் பண்ண கூடாதுல எதையும். அம்மா இன்னும் கொஞ்சம் இல்ல, எனக்கு வேண்டாம், இந்த மூடியில இருக்கு கொஞ்சம் என்னது லெமன் ஜூஸ் ஊத்தி வச்சிருக்கா? லெமன் ஜூஸ் இங்க யார் கொண்டு வந்தாச்சா? பிரைய பார்த்த தண்ணி மேல எல்லாம் இப்படி இருக்கு. சீ, குடி, நான் குடிக்க மாட்டேன், நீயே குடிச்சிரு. நல்லா தான் லெமன் ஜூஸ் இப்ப இத எப்ப கொண்டு வந்தாச்சா? லெமன் ஜூஸ் நான் சாப்பிட்டு முடிச்சனே வச்சிட்டேன். அப்ப தண்ணி கேன் இருக்கு, தண்ணி கேன் இன்ன இருந்திருக்கு பாரு. சரி, குடி குடி, உடம்புக்கு நல்லதுதான். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, நீங்க தண்ணி ஊத்தி குடிச்சிருங்க, இல்லனா பால் உள்ள ஊத்தி குடிச்சிருங்க, உடம்புக்கு நல்லா இல்ல ஒரு மாதிரி இருக்கு. சரி ரைட், நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவோமா? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாய் படாதா, இப்போ வருவோம் அதுக்குள்ள. ஆமா, நீங்க போயிராதீங்க, அதனால போறதுக்காக பாய். ஆமா, நீங்க போயிராதீங்க. நம்ம போட்ட ஃபேஸ் பேக் ஏதாவது என்னது இம்ப்ரூவ்மென்ட் இருக்கான்னு பாருங்க. அனிஷா மட்டும் லைட்டா பவுடர் போட்டிருக்கேன், நான் பவுடரே போடல. அப்படியா? ஏன்னா அனிஷா கிளம்பிட்டேன், அதுக்குள்ள அம்மாவை கூப்பிட போனேன்னா அது இங்க குரோம்பேட்டை வரைக்கும், அதனால அதுக்குள்ள அனிஷா கிளம்பிட்டா, அதுக்குள்ள ஃபேஸ் காமிக்கிற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா இதான் இப்ப நான் தான் வந்து நேச்சுரலா இருக்கேன், இப்போ ஒரே நாள்ல குபேரன் ஆயிட்டேன். சரி ஓகே, பாய், ட்ரை பண்ணுங்க நீங்களும்.